27வது ஸ்லோகம். சந்தோ நபேக்ஷா மச்சித்தாஹ பிரசாந்த சமதர்ஷினக நிர்மமா நிரஹங்காராஹ நிர்த்வந்த்வா நிஷ்பரிக்ரஹாஹ. சத்சங்கத்தினுடைய பிரயோஜனம், எப்படியெல்லாம் ஒரு சாதகனுக்கு சத்சங்கம் பயன்படும் என்று பகவான் கூறிக்கொண்டு வருகையில், யார் சத்புருஷர்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிட்டார். நாம் ஏற்கனவே பார்த்தோம், தர்மப்படி வாழ்பவர்கள் சத்புருஷர்கள், நல்ல நல்ல குணங்களுடன் இருப்பவர்கள் சத்புருஷர்கள், பிறகு தபம் செய்பவர்கள் சத்புருஷர்கள், ஞானிகள் சத்புருஷர்கள். இப்படிப்பட்டவர்களிடத்தில் நாம் இணக்கம் வைக்கும் பொழுது அவர்களுடைய நல்ல குணங்கள் நமக்கு வருகின்றது. என்னென்ன பலன் என்றும் பார்த்தோம், அதை பகவான் கூறிக்கொண்டு வருகின்றார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் அனபேக்ஷாக மச்சித்தாக பக்தர்கள், பிரசாந்தாக சமதர்ஷினக, நிர்மமாக நிரகங்காராக, மமகாரம் அகங்காரம் அற்றவர்கள். இந்த அகங்காரம் மமகாரம் என்பது இரண்டு இடத்தில் பேசப்படுகின்ற வேல்யூ. ஞானத்துக்கு பிறகு அகங்காரம் மமகாரம் இல்லை என்பது, ஞானத்தினால் எதையும் தன்னுடையது என்று நினைக்காதவர்கள், சரீரத்தில் நான் என்ற சத்தியத்துவ புத்தியை விட்டவர்கள். ஞானத்துக்கு முன் ஒரு பயிற்சியாக இதெல்லாம் ஈஸ்வரன் உடையது, என்னுடையதுன்னு நான் நினைக்கல, இறைவன் எனக்கு கொடுத்தது. பிறகு இந்த அகங்காரம் பழுத்த அகங்காரம் என்று சொல்லப்படும். நான் ஈஸ்வரனுடைய தாசன், ஈஸ்வரனுக்காக செய்கிறேன் என்ற ஒரு அடிப்படையில், நிர்த்வந்த்வாக இருமையினால் தாக்கப்படாதவர்கள். இதனுடைய பொருள், இருமை வந்து அவர்களுக்கு தவறான தத்துவத்தை உருவாக்கி விடாது. கஷ்டம் மேல கஷ்டம் வந்துட்டு இருந்தது என்றால், அந்த இருமை அனுபவம், அந்த கஷ்டங்கிற அனுபவம் சிலருக்கு வந்து வாழ்க்கையே வெறுக்கிற, நெகட்டிவா பார்க்கிற புத்தி வந்துடும். சில பேர்த்துக்கு பாசிட்டிவான அனுபவங்கள், வெற்றி மேல் வெற்றி வந்துட்டே இருந்ததுன்னா அகங்காரம் வந்துடும், கர்வம் வந்துவிடும். அப்படி இருமையினால் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாத மனநிலையை அடைந்தவர்கள். நிஷ்பரிக்ரஹாக, நிஷ்பரிக்ரஹாகன தேவைக்கு மேல் பொருளை வைத்து கொள்ளாதவர்கள், இப்படிப்பட்டவர்கள் சத்புருஷர்கள் என்று கூறினார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் மேலும் சத்சங்கத்தை பற்றியே விளக்கம் கொடுக்கின்றார். 28வது ஸ்லோகம். தேஷு நித்யம் மகாபாக மகாபாகேஷு மத்கதாஹ சம்பவந்தி ஹிதா நிருணாம்
ஜுஷதாம் பிரபுணந்த்யகம். கிருஷ்ண பகவான் உத்தவரை மகாபாக என்று அழைக்கின்றார். மகாபாக என்றால் சத்புருஷன், அதாவது பேறு பெற்றவன், பாக்யசாலி என்று பொருள். இனியொரு பொருள் சத்புருஷன், உத்தமன், மகாபாக. அப்போ அதிலிருந்து உத்தவரே நீயே ஒரு சத்புருஷன்தான் அப்படின்னு சொல்லி அழைக்கின்றார். பிறகு என்ன சொல்கின்றார், தேஷு நித்யம் மகாபாக மகாபாகேஷு. தேஷு மகாபாகேஷு, அந்த சத்புருஷர்களிடத்தில். இங்கே மகாபாகேஷுனா மகாத்மாக்கள், சத்புருஷர்கள். அந்த சத்புருஷர்களிடத்தில், யாரிடத்துல நம்ம சத்சங்கம் வைக்க வேண்டும்னு பகவான் சொல்றாரோ அந்த சத்சங்கத்துக்கு யோக்கியமானவர்களிடத்தில், நித்தியம் எப்பொழுதும், மத் கதாகா சம்பவந்தி, அப்படிப்பட்ட சத்புருஷர்களிடத்தில் என்ன நடைபெற்று கொண்டிருக்கும் என்றால், நித்தியம் எப்பொழுதும் மத் கதாகா என்னை பற்றிய விசாரம், சம்பவந்தி நடைபெற்று கொண்டிருக்கும். என்னை பற்றிய விசாரம் அவர்களிடத்தில் எப்பொழுதும் நடைபெற்று கொண்டிருக்கும். இங்கே கதா என்றால் விசாரம், அல்லது இனி ஒரு பொருளும் உண்டு. சில பேர் கிட்ட நம்ம போகிறோம், அவங்க நம்மைய பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமோ, என்ன என்னோட பேச்சு அடிபடுதுன்னு சொல்லுவோம் இல்லை. அதைத்தான் இங்கே பகவான் சொல்கிறார், மத் கதாகன்னா என்னோட பேச்சு அடிபட்டுட்டே இருக்கும். இங்கே அடிபடுதுன்னா என்ன என்ன பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லை. அப்படி மத் கதாகன்னா என்னை பற்றி, என்னை சென்ட்ரா வச்சு பேச்சுக்கள் நடைபெற்று கொண்டு இருக்கும். யமத் கதாகனா என்னை குறித்த பேச்சுக்கள், விசாரங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கும். மத் கதாகா சம்பவந்தி, ஜென்ரலாக சொல்கிற அவர்கள் பக்தர்களாக இருந்தால் பகவானுடைய விபூதியை பற்றியோ, அவதாரத்தை பற்றியோ, அல்லது கோயில்களை பற்றியோ, ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு வரலாறெல்லாம் இருக்கும், ஸ்தல புராணம்னு சொல்லுவாங்க, இல்லை கடவுளை பற்றி. அப்போ மத் கதா சம்பவந்தினா மத்துனா என்னை பற்றி, கதான்னா விசாரங்கள், பேச்சுக்கள், அதாவது என்னை பற்றி ஏதாவது பேச்சுக்கள் நடைபெற்று கொண்டிருக்கும். யாரிடத்தில், சத்புருஷர்களிடத்தில். அசத்புருஷர்களிடத்தில் என்ன நடக்கும்னா சொல்லவே வேண்டாம், வேற யாரையாவது பற்றி பேச்சுக்கள் நடைபெற்று கொண்டிருக்கும். பேசுறதுக்கு திட்டுறதுக்கு யாரும் கிடைக்கலையா, உடனே அரசியல் எடுத்துக்கிறது, இல்லைன்னா வேற யாரையாவது எடுத்துக்கிறது. அப்படி யாரையாவது எடுத்துட்டு எதையாவது காசிப் நடக்கும். இங்கே வந்து பகவத் விஷயத்தில் தான் பேச்சுக்கள் நடைபெற்று கொண்டிருக்கும். மத் கதாகா சம்பவந்தி. அடுத்தது ஹி தாகா, அப்படி பிரிக்கணும். ஹிதான்னு ஒரு சொல் அல்ல, ஹி உண்மையில், தாகா தாகான்னா அந்த விசாரம், அந்த பகவானை பற்றிய பேச்சு, பகவானை பற்றிய சிந்தனை, பகவானுடைய விபூதியை பற்றி, குணங்களை பற்றி, தன்மைகளை பற்றி, சொரூபத்தை பற்றிய விசாரம். இப்போ தாகானா தாகா கதாகா, பகவானை பற்றி நாம் பேசுவது. நிருணாம் மனிதர்களுக்கு, ஜுஷதாம் பக்தர்களான மனிதர்களுக்கு, ஜுஷதாம்னா பக்தர்கள், பக்தர்களான மனிதர்களுக்கு, பிரபுணந்தி அகம், பாபத்தை நீக்கி அவர்களை தூய்மைப்படுத்தும், அவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். பிரபுணந்தி என்றால் தூய்மைப்படுத்தும், அகம்னா பாபம், பாபத்தை நீக்கி அவர்களை புனிதப்படுத்தும். எதுனா பகவானை பற்றிய பேச்சு,
பகவானை பற்றிய சிந்தனை, பகவானுடைய மகிமையை விபூதியை பற்றி நாம் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பேசிக்கொண்டிருத்தல். அது வேதாந்த கிளாஸாக இருந்தால் பகவானுடைய சொரூபத்தை பற்றிய விசாரமாக இருக்கும். ஒரு பக்தியாக இருந்ததுன்னா பகவானுடைய அவதாரங்களை பற்றி, மகிமைகளை பற்றி, விபூதிகளை பற்றிய விசாரமாக இருக்கும். அந்த விசாரம் என்ன செய்யும்னா இந்த பக்தர்களை, மனிதர்களை தூய்மைப்படுத்தும், பாபத்தை நீக்கும். அப்போ சத்சங்கம் என்ன செய்கிறதுனா பாபத்தை நீக்கி புண்ணியத்தையும் சித்த சுத்தியையும் கொடுக்கின்றது. இனி இதே கருத்தை தான் மேலும் பகவான் விளக்குகின்றார் அடுத்த ஸ்லோகத்தில். தா ஏ ஸ்ருண்வந்தி காயந்தி ஹ்யனு மோதந்தி சாத்ருதாஹ மத்பராஶ்ரத்ததானாஶ்ச பக்திம் விந்தந்தி தே மயி. சாதகர்கள் மேலும் என்ன செய்ய வேண்டும், அப்படி மேலும் என்ன செய்தால் என்ன பலன் கிடைக்கும், அதை கூறுகின்றார். தாகா, தாகான சென்ற ஸ்லோகத்தில் கூறிய பகவத் விஷயமான சிந்தனை விசாரம், ஒருவருக்கொருவர் அதை பற்றி பேசிக்கொள்ளுதல். தாகா ஏ ஸ்ருண்வந்தி, பகவானை பற்றிய தத்துவங்களை யார் கேட்கின்றார்களோ. ஏ சாதகாக, எந்த சாதகர்கள் ஸ்ருண்வந்தி, ஸ்ருண்வந்தினா கேட்கின்றார்களோ. அது பகவானுடைய அவதார தத்துவமாக இருக்கலாம், கதைகளாக இருக்கலாம், அல்லது பகவானுடைய சொரூப விசாரமாக இருக்கலாம், அல்லது எப்படியெல்லாம் பகவான் பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்கின்றார் என்று நாயன்மார்கள், ஆழ்வார்கள் கதைகள்ல எல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படி பகவான் அனுகிரகம் செய்கின்ற முறை, அந்த அனுகிரகம் செய்கின்ற முறையில் இனி ஒன்று பார்ப்போம், எப்படியெல்லாம் பகவான் சோதிக்கின்றார். அங்கே அனுகிரகம் கடைசியில் வரும், சோதனை தான் அதிகமாக வரும். எப்படியெல்லாம் பகவான் சோதிக்கின்றார், இப்போ இந்த விசாரத்தில் நம்மை எரியாமல் ஒரு சோகம் கஷ்டகாலம்னு வரும் பொழுது பகவான் என்னை சோதிக்கிறார்கிற புத்தி வருமே தவிர, நமக்கு ஏன் இப்படி வந்தது, என்ன தலையெழுத்தோ, என்ன பாவம் செஞ்சனோ, இப்படியெல்லாம் சொல்லாமல் பகவான் என்னை இப்பொழுது சோதிக்கின்றார் அந்த புத்தி நமக்கு வரணும். கஷ்டம்னு வரும் பொழுது பகவான் என்னை சோதிக்கின்றார், எதற்குனா என்னை ஏதோ தூய்மைப்படுத்த, எனக்கு நல்லது பண்ணுறதுக்கு என்னை தயார்படுத்துகின்றார் என்ற புத்தி நமக்கு வரும். அப்படி இல்லை அப்படின்னா தலைகீழான புத்தி வரும், ஏன் இப்படி, அல்லது வெறுப்பு வரும், கடவுள் மீது வெறுப்பு வந்தாலும் வரலாம். இப்போ யா தாகா ஸ்ருண்வந்தி, அந்த பகவத் விஷயங்களை யார் கேட்கின்றார்களோ. அது ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கும், ஃபஸ்ட்டு கதையை கேட்கறதுல தான் பிரியமாக இருக்கும், தத்துவத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கார். பாகவதத்தில் 11வது அத்தியாயத்தை தவிர மீதியை கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா இங்கே தான் என்ன தத்துவம் இருக்குது. 10வது அத்தியாயமெல்லாம் நல்லாயிருக்கும், 10வது ஸ்கந்தமெல்லாம் கிருஷ்ண லீலை. சில பேர் கேட்கறதுக்கு நல்லா இருக்காது, டிவியில் பார்த்தா பிடிக்கும். ஸோ அது ஒரு ஸ்டேஜ், அவ்வளவுதான், கேட்டால் அது பிடிக்காது, டிவிலேன்னா அது ஓகே. அட்லீஸ்ட் அந்த ப்ரோக்ராமை பார்க்குற அளவுக்காவது மனது மேலே வந்திருக்குன்னு நம்ம சந்தோஷப்படணும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜில் அவைகளை யார் கேட்கிறார்களோ. அடுத்தது வந்து காயந்தி, காயந்தினா இந்த இடத்துல சாண்டிங், ஸ்லோகங்களை செய்யுள்களை யார் சொல்கிறார்களோ, இது அடுத்த ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு கேட்கறது, அடுத்தது வந்து அதை நம்முடைய வாயிலேயே பகவானுடைய நாமங்களை, ஜபம்னா பெருசாக சொல்கிறது, அல்லது ஸ்லோகங்களை நாம் வாயில் உச்சரித்தல்,
சில பேருக்கு, சில பேர் கேட்கறதோட நிறுத்தி விடுவார்கள். சில பேருக்கு வந்து அந்த ஸ்லோகங்களை சொல்றது மகிமைகளை படித்தல். இப்ப காயந்தி, காயந்தினா அந்த ஸ்லோகங்களை சாண்டிங், அது வந்து ராமாயணமாக இருக்கலாம், பாரதமாக இருக்கலாம், வேதமாக இருக்கலாம், புருஷ சுத்தமாக இருக்கலாம், அல்லது வந்து விதவிதமான ஸ்தோத்திரங்களெல்லாம் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு, அவைகளையெல்லாம் நாம் ஓதுதல். அடுத்தது என்னென்னா அதோடு நின்றுவிடக்கூடாதாம். அப்படி கேட்கும் பொழுதும் ஓதும் பொழுதும் நம்ம மனசு எப்படி இருக்கணும்னு பகவான் சொல்கிறார். அனுமோதந்தி, அனுமோதந்தி என்றால் இந்த மாதிரி சாதனைகளை செய்யும் பொழுது மனதில் ஒரு இன்பம், ஒரு ருசி இருக்கணுமா, ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டுமா. அனுமோதனம் என்றால் ஆழ்ந்த மனதில் மகிழ்தல். மோதக அந்த வார்த்தை சொன்னா ஞாபகம் வந்துடும், பிரிய மோத பிரமோதம் நல்லா விசாரத்துல பார்த்துருக்கிறமே. மோதம் என்றால் ஒரு மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். இந்த சில பசங்களை எல்லாம் சில ஹாஸ்டல்ல இவ்வளவு நேரம் சாண்டிங் பண்ணணும்னு டியூட்டி போட்டுருவாங்க, அந்த பசங்க மூஞ்சி பார்க்கணும், அவ்வளவு கஷ்டப்பட்டு ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி ஒரு ஆசிரமத்தில் பசங்களுக்கு வந்து டியூட்டி போட்டுருவாங்க, ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் சாண்டிங் பண்ணணும், அவ்வளவு ஒரு வேதனையோடு சொல்லி கொண்டிருப்பார். காரணம் என்ன, அது விரும்பாமல் செய்யப்படுவது. ஆனால் அதே இது ஒரு பக்தன் செய்தார், ஒரு ஆசிரமத்தில் வந்து 24 hours சாண்டிங் இருக்குது, விரும்பியவர்கள் போய் அங்கே சாண்ட் பண்ணிட்டு வரலாம், அங்கே எப்படி இருக்கும்னா அவர்கள் முகத்தை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி அதுதான் அனுமோதனம். அனுமோதனம்னா ஏதோ செய்யணுமே அப்படின்னு செய்யாமல் விரும்பி மகிழ்ந்து அந்த சாண்டிங் பண்ணுறதுலேயோ பகவானை பற்றி கேட்கறதுலேயோ ஒரு சுவையை நாம் அனுபவிக்க வேண்டும். அதில் ஒரு ரசம் அப்படின்னு சொல்லுவார்கள், அந்த ஒரு ரசத்தை நம்ம பார்க்கணும். ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பிறகு அதுலேயே ஒரு ரசம் நமக்கு வந்து விடணும். ரசம்னால ஒரு சுவை, அதான் அனுமோதந்தி. இப்போ அனுமோதந்தினா மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு, அதை கேட்கறதுலேயே சந்தோஷப்பட்டு. இப்போ யாராவது வந்து பகவானை பற்றி பேசிகிட்டு இருந்தால் உடனே நம்ம அங்கே போய் நின்று அதை கேட்கறதுல மகிழ்ச்சி. அப்படி அனுமோதந்தி இதெல்லாம் ச ஆத்ருதாகா, ஆத்ருதாகன வித் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ். ஆத்ருதாகன பகவான் மீது ஒரு மதிப்பும் அன்பும் கூடியவன் ஆக, பகவான் மீது ஒரு அன்பையும் மதிப்பையும் வளர்த்தவன் ஆக. ஆனால் நமக்கு வந்து அங்கே மதிப்பை விட அன்பு அதிகமாக இருக்கணும்னு தான் பகவானை எல்லாம் ஏக வச்சனத்தில் பேசியிருப்போம். வாங்க கடவுளே போங்க கடவுளேன்னு எல்லாம் பேசுறதில்லை, வாடா போடான்னு தான் பகவான் அட்ரஸ் பண்ணுறோம். காரணம் என்னன்னா அந்த இடத்துல அன்பு அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக. பட் வந்து நம்ம பேச்சில் அப்படி இருக்கலாம், ஆனால் மனதிற்குள் பகவான் மீது மரியாதையும் இருக்க வேண்டும், ஒரு ரெஸ்பெக்டும் பகவான் மீது இருக்கணும். அப்படி ஆத்ருதாகான வித் ரெஸ்பெக்ட், மரியாதையுடனும் அன்புடனும் பகவானை பற்றிய விஷயங்களை கேட்டல், வாய்வழியா ஓதுதல், ஆழ்ந்த மனதில் மகிழ்ந்திருத்தல். இப்படி இது மட்டும் போதாது, அடுத்த வரியில சொல்றார். அப்படியே பகவான் நம்ம சாதகனை மேலே ஒவ்வொரு ஸ்டெப்பை மேலே கொண்டு போறார். அடுத்தது இந்த சாதகன் எந்த நிலைக்கு உயர வேண்டும், மத் பராகா, என்னையே இலக்காக வைக்க வேண்டும். மத் பராகன மத்துன ஈஸ்வரன், பரகன லட்சியம், என்னையே பரம புருஷார்த்தமாக வைக்க வேண்டும். மீதியெல்லாம் என்னன்னா, மீதியெல்லாம் இடையில இருக்கிற இலக்குகள், பகவான் தான் இறுதியில் அடைய வேண்டிய இலக்கு. இங்கே மத் பராகாங்கிறது முமுக்ஷுத்துவத்தை குறிக்கின்றது. அந்த பகவானை அடையணும், பகவான் தான் நம்முடைய இறுதி இலக்கு. நம்ம வந்து எவ்வளவு வேகமாக அந்த இலக்கை நோக்கி போகிறோங்கிறது முக்கியமே அல்ல.
ஸ்லோ ஸ்பீட்லேயும் போகலாம், தப்பே கிடையாது. ஆனால் லட்சியத்தை பகவான்னு வச்சுட்டோம் அப்படின்னா அதனுடைய பலன் என்ன ஆகும்னா, வேறு எந்த அனாத்மாவும் பரம லட்சியமாக வந்துடாது. அதாவது பணமோ அல்லது பதவியோ அல்லது ஏதோ ஒரு மனிதனையோ பொருளையோ அடைகிறது அல்டிமேட் கோலாக வந்துடாது. அதுதான் பெரிய சேஃப்டி. காரணம் என்னன்னா, இவ்வளவு பணத்தை அடையணும், இந்த பொருளை அடையணும், இந்த வீட்டை அடையணுங்கிறது வந்து ஃபைனல் கோல் ஆயிட்டா அதற்காக நம்ம எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிடும். அதெல்லாம் ஒரு ஃபைனல் கோலாக இல்லாமல், இறுதி இலக்காக இல்லாமல், அதெல்லாம் தேவைதான், அதையும் நான் அடையிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம திசை மாறி போக மாட்டோம். பல வருஷங்களை கடவுளை மறந்துடலாம், கீதையை மறந்துடலாம், தப்பே கிடையாது. மீண்டும் நம்ம பிடிச்சிருவோம். எப்பொழுதுனா மத் பராகா, அந்த ஈஸ்வரந்தான் லட்சியம்ங்கிறது மனதுக்குள்ளே போயிட்டா போதும். நம்மளுடைய ப்ராக்ரஸ் கொஞ்சம் மெதுவாக இருந்தாலும் தவறு கிடையாது. இப்போ மத் பராகா, இனி அடுத்தது ஸ்ரத்ததானாகா ச. ஸ்ரத்ததானாகா, இந்த இடத்துல ஸ்ரத்தை என்றால் இவ்வளவு தூரம் வந்துட்டு ஈஸ்வரன் இருக்காரா இல்லையாங்கிறத கேள்வி, அந்த ஸ்ரத்தையை பற்றி பேச வரல, அதெல்லாம் ஆரம்ப காலம். இப்போ இந்த இடத்துல ஸ்ரத்தைங்கிறது குரு சாஸ்திர வாக்கியேஷு, அந்த பகவானுடைய உபதேசத்தில் ஸ்ரத்தை அடைந்தவர்களாக, அந்த டீச்சிங்கில் ஒரு ஃபெய்த் வந்துடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து ஆரம்ப காலத்தில் பகவானுடைய அஸ்தித்துவத்திலேயே ஸ்ரத்தை இல்லாமல் இருக்கும், அல்லது ஒரு சந்தேகம் இருக்கலாம், அதெல்லாம் பிகினிங் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் புத்தி வந்து பகவானை ஏற்றுக்கொண்டது, புரிந்து காட்டியும், பிறகு பகவானுடைய உபதேசத்தை ஏற்றுக்கிறது, அந்த சப்த பிரமாணத்தில் ஸ்ரத்தை வர்றதுங்கிறது பெரிய விஷயம். அந்த வாக்கியத்தில் நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். அதாவது சத்புருஷர்களுடைய உபதேசத்தில், அவர்களுடைய சொல்லில் நம்பிக்கை வர வேண்டும். ரொம்ப பேர் வந்து சில சத்புருஷர்களை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, நீங்கள் சத்புருஷன் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு வாழ முடியாது, ரொம்ப க்ளீனாக சொல்லி விடுவார், உங்களை நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் செய்கிறது தப்புன்னு நான் சொல்லலை, இப்படியே வேற வந்து சொல்லுவார்கள், நீங்கள்லாம் சரிதான், ஆனால் நீங்கள் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக ஒத்து வர. அப்படின்னு என்ன, உங்களுடைய உபதேசத்தில், சாஸ்திரத்தினுடைய உபதேசத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா அப்படி இருந்தால் நான் ஏமாளி ஆயிடுவேன், நான் முன்னேற முடியாது, நான் வந்து தோல்வியை அடைந்து விடுவேன். இதை நம்ம சொல்லாட்டியும் நம்ம மனசுக்குள் இருக்கிற உண்மை இதுதான். நம்ம சத்புருஷர்களை ஏற்றுக்கிறோம், சில பேர் அவர்களையே நெகேட் பண்ணுவார்கள், இப்போ நம்ம அந்த ஸ்டேஜில் இல்லை. சத்புருஷர்களை, மகான்களை, சந்நியாசத்தை எல்லாம் ஏற்றுக்குவோம், தியாகம் பண்ணு விட்டு கொடு அப்படின்னு அதெல்லாம் அது எப்படி, உலகமெல்லாம் என்னை ஏமாளின்னு சொல்லி விடுவார்கள். இப்படியெல்லாம் நம்ம வந்து அவர்களுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படியே ஏற்றுக்கொண்டால் அது எனக்கு ஒத்து வராதுன்றோம், அது சரி, அது அதனுடைய ஆங்கிள் சரி, அவ்வளவுதான். இப்படியெல்லாம் நம்ம புத்தி ஏமாத்திட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த இடத்துல பகவான் ஸ்ரத்த தானாகா, அவர்களுடைய வாக்கியத்தில் ஸ்ரத்த இருக்க வேண்டும். சத்புருஷர்கள் உண்மையிலேயே என்ன நினைப்பார்கள் தெரியுமா, நீ என்ன ஏத்துக்கிறையோ இல்லையோ நான் முக்கியம் அல்ல, என்னுடைய சொல் முக்கியம். ஆனா மக்களுடைய மனதுல நீ தான் முக்கியம், உங்களை வேணா பூஜை பண்ணிடுறேன், ஆனால் நீங்கள் சொல்கிறத கேளுன்னு சொல்லிடாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தால் சொல்லிட்டு போயிருங்க, அவ்வளோதான் உங்கள் ஆறுதலுக்கு. பட் அதெல்லாம் எங்கள் கிட்டே எதிர்பார்க்காதீர்கள், அதை நம்பணும் ஃபாலோ பண்ணணும்னெல்லாம் எதிர்பார்க்காதீர்கள். இந்த நோஷன் எல்லோரிடத்திலும் இருக்கின்றது. அதனால தான் இந்த இடத்துல பகவான் இந்த சொல்ல போட்டார், ஸ்ரத்த தானாஷ்ச. இனி அடுத்த பகுதியில் இப்படியெல்லாம் ஒருவன் ப்ராக்ரஸ் ஆகி வந்தால், அப்படியே படிப்படியாக முன்னேறி வர்றான், அப்படியே ஃபஸ்ட்டு கேட்குறான்,
அப்புறம் அப்படியே இவனும் அதை சொல்லி சொல்லி பார்க்கறான், எது கேட்கறதோட நிற்காம. அதுக்கப்புறம் அதில் ஒரு ருச்சி மனசில் வந்துடுது, பகவான் இலக்காயிட்டார், சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கையும் வந்தாச்சு. இந்த அளவுக்கு முன்னேறினவனுக்கு என்ன கிடைக்கும், பெரிய விஷயத்தை பகவான் சொல்கிறார். அது நமக்கு சாதாரணமாக தெரியலாம், என்ன அவனுக்கு கிடைக்குமா, அவன் அடையக்கூடியது என்ன. ரொம்ப அழகாக சொல்கிறார், பக்திந்தி தே மயி, தே அவர்கள், இந்த படிப்படியாக முன்னேறிய சாதகர்கள், மயி இறைவனாகிய என்னிடத்தில், பக்தின் விந்தந்தி தூய்மையான அன்பை அடைகின்றார்கள், அவர்கள் என்னிடத்தில் பக்தியை அடைகின்றார்கள். இது ஒரு லட்சியமாகவே பகவான் சொல்றார், தே குட் லவ் மீ, அதுதான் இங்கே அர்த்தம், அவர்கள் என்னை நேசிக்க முடியும், என் மீது அன்பை அவர்கள் அடைகின்றார்கள். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், பக்தி அ சாதனா அ சாத்தியம், பக்தி ஒரு சாதனை, பக்தியே ஒரு சாத்தியம்னு. இந்த இடத்துல பகவான் இந்த சாதகர்களுக்கு என்னிடத்தில் பக்தி பிறக்கின்றது, பக்தியை அடைகின்றார்கள். அந்த பக்தி அடைகிறது அவ்வளோ சுலபம் அல்ல. அதாவது கண்ணப்ப நாயனார் எப்படி பூஜை பண்ணாரோ அப்படி நான் பூஜை பண்ணலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் பகவான் அடுத்த சாப்டரே அதுக்கு வச்சுருக்கார். அடுத்த சாப்டரே அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பண்ணலாம், அவருக்கு இருக்கிற பக்தி நம்மிடம் இருந்தால், அதுதான் கண்டிஷன். அவருக்கு பகவான் இடத்துல வந்த பக்தி நம்ம இடத்துல இருந்தால் அது போல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா, நம்முடைய நெக்ஸ்ட் சாப்டர்னுடைய தாத்பரியமே அதுதான், அந்தளவுக்கு பக்தி இல்லைனா எப்படி பக்தியை வளர்க்க பூஜை செய்ய வேண்டும், அதை நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். அப்படி இங்கே பக்திங்கிறது வந்து பலனாக வர வேண்டியது. நம்மால் மேலான பொருள்கள், மேலான மனிதர்களை எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் நேசிச்சிட முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு மேலே போர் அடிச்சிடும், கோயிலுக்கு போகலான்னு போவோம், திருப்பதிக்கு கோயிலையே பிடிச்சி உட்கார வச்சு என்ன ஆகும்னா, எவ்வளோ வேகமாக போனோமோ அவ்வளோ வேகமாக ஒடியாந்துடும். காரணம் என்ன, பகவானுடைய சந்நிதியில் நம்மால் எவ்வளவு செகண்ட் இருக்க முடியுது, கொஞ்ச நேரம்தான், அதுக்கு மேலே இருக்க முடிவதில்லை. அப்படி அந்த பக்தி, பகவானிடத்தில் அன்பு வரணும் அப்படின்னா மற்ற பொருள்கள் மீது வைராக்கியம் வர வேண்டும். இந்த லௌகிகமான பொருள்கள் மீது வைராக்கியம் வந்தால் தான் அந்த அன்பை எடுத்து பகவான் இடத்துல கொடுக்க முடியும். இருக்கிறது ஒரு அன்பு, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் தான் வச்சிட்ருக்கோம் இப்போ, ஆனால் ஒரே இடத்துல முழுமையாக வைக்கணும்னா எடுத்து தான் வைக்க முடியுமே தவிர, இது பாட்டுக்கு இங்கேயும் வச்சுக்குவோமே அங்கேயும் வச்சுக்குவோமேங்கிறதெல்லாம் முடியாது. அதனால் மிக அழகாக பகவான் சொல்கிறார், மயி இறைவனாகிய என்னிடத்தில் பக்தியை இவன் அடைகின்றான், இவனால் என் மீது அன்பு செலுத்த முடியும், என்னை முழுமையாக மற்ற அன்பையெல்லாம் எடுத்து என் மீது அவன் அன்பை செலுத்துகின்றான். உடனே நம்ம மனசில் தோணும், என்ன பெரிய விஷயம், பகவான் மீது அன்பு செலுத்திட்டா அது என்ன பெரிய விஷயம். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார், இந்த பக்தியை அடைஞ்சதுக்கு அப்புறம் வேற அவனுக்கு அடைகிறதுக்கு வேற என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்ல போகின்றார். பிறகு அப்படியே சகுணத்திலிருந்து நிர்குணத்துக்கு போக போகிறார் அடுத்த ஸ்லோகத்தில். இப்போ இதில் வந்து ஒரு சாதகன் சத்சங்கத்தில் ஆரம்பித்து நல்ல இணக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டால் இறுதியில் அவனுக்கு கிடைக்கின்ற பலன், அவனால் அவனுக்கு என் மீது பக்தி ஏற்படும். இனி அடுத்த ஸ்லோகத்தில் இதிலிருந்து தொடர்றார், இப்போ சென்ற ஸ்லோகத்தில் ஆரம்பித்து அப்படியே தொடர்கின்றார். இனி என்ன அடுத்த ஸ்டேஜ் என்ன, 30வது ஸ்லோகம், பக்திம் லப்தவத சாதோகோ
கிமன்யத்தவசிஷ்யதே மயி அனந்த குணே ப்ரஹ்மணி ஆனந்தானுபவாத்மணி. முதல் பகுதியில் பகவான் கேட்கின்றார், இப்படிப்பட்ட ஒரு பக்தியை ஒருவன் மனதில் ஒருவன் அடைந்ததற்கு பிறகு அவன் வேற என்ன அடைய வேண்டியது இருக்கு? அதுக்கு மேல அவன் அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை என்று சொல்கின்றார். இதனுடைய அர்த்தம் வந்து அவன் ஆல்மோஸ்ட் மோக்ஷத்துக்கு வந்துட்டான்னு சொல்றார். இனி என்னன்னா ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் பாக்கி. இந்த பாம்பு விளையாட்டில் எல்லா பாம்பையும் கடந்துட்டோம்னு வச்சுக்கோமே, அதுக்கப்புறம் பாம்பு கிடையாது. அதுக்கப்புறம் இருக்கிறது என்னென்னா ஏதோ ஒன்றோ ரெண்டோ விழுந்தா 100 போயிடுவோம், அந்த ஸ்டேஜ்னு அர்த்தம். இந்த பக்தி உள்ளே வந்தால் எந்த பாம்பும் இனி இல்லை நம்மை தீண்டுவதற்கு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், எந்த பொருளும் நம்மைய டிஸ்ட்ராக்ட் பண்ணாதுன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் எந்த பொருளுக்கும் நம்மை மோக வசப்படுத்தும் சக்தி இல்லை, இல்லாமல் போகிவிடும். எதை பார்த்து இவன் பயந்துட்டு தமாக கண்ணை மூடிக்கணும் வாயை மூடிக்கணும் எல்லாம் நினச்சானோ அதெல்லாம் இவனுக்கு இப்போ ஈஸ்வர சுரூபமாக இருக்கு. ஆகவே எந்த பொருளும் இவனுடைய புத்தியை மோக வசப்படுத்தாது. ரொம்ப அழகாக சொல்கிறார் இந்த 2 ஸ்லோகத்தில் முழு ஸ்டேஜ் அப்படியே பகவான் படிப்படியாக சொல்லியிருக்கார். இப்ப அந்த பக்தனை வந்து பகவான் சாது என்று அழைக்கின்றார். அந்த சாதுவுக்கு இங்க சாது அப்படின்னா இவ்வளவு தூரம் உயர்ந்த சாதகன், மேல்நிலைக்கு வந்த சாதகன், எதை அடைந்த சாதகன், லப்தவதக அடைந்த எதை, பக்தின் பக்தியை அடைந்த அந்த சாதகனுக்கு கிம் அந்யத் அவசிஷ்யதே, வேறு என்ன அடைவதற்கு இருக்கின்றது, அவனுக்கு வேறு என்னதான் பாக்கி இருக்கு, அவனுடைய லட்சியங்கள் ஆல்மோஸ்ட் அடையப்பட்டு விட்டது, அவனுடைய லட்சியமெல்லாம் அடையப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னா அவன் நிறைவை அடைந்து விட்டான். அந்த மோக்ஷங்கிறத எப்ப அடையறான், 2 வரியில சகுண பிரம்மத்திலிருந்து அப்படியே நிர்குண பிரம்மத்துக்கு போறான். இப்படிப்பட்ட பிரம்மத்திடமிருந்து அவன் இப்படிப்பட்ட பிரம்மத்தை உணரும் பொழுது அப்படின்னு சொல்ல போறார். இங்க முதல் வரியில இனிமேல் அவனுக்கு லட்சியம்ங்கிறது ஒன்று கிடையாது. நம்ம ஆரம்பத்தில் எதெல்லாம் வச்சிட்டு இருந்தோமோ அதை நம்மளே இந்த டிஸ்மேண்டில்னு சொல்லுவோம், அதை அப்படியே நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிடுவோம், அப்படியே நம்ம களைத்து விடுவோம். நம்ம இப்படியெல்லாம் சில ரூல்ஸ் வச்சுருப்போம், இதை பண்ணணும் அப்படி பண்ணணும், காலையில் எந்திரிக்கணும், இதை செய்யணும் இதை செய்யணும்னு எல்லாம். எதற்குனா இதெல்லாம் அந்த பக்தியை அடைவதற்கு, ஞானத்தை அடைவதற்கு. அடைஞ்சதற்கு பிறகு என்னென்னா அந்த ரூல்ஸ் எல்லாம் ரூல்ஸாக இல்லாமல் ஃபாலோ ஆயிரும். அதாவது எஃபர்ட் இல்லாமல் முயற்சி இல்லாமல் நம்முடைய சொரூபமாகும். இனி 2 வரியில் மயி அனந்த குணே, அதாவது நான் இப்போ 2 ஸ்டேஜில் இருக்கேன். ஒரு ஸ்டேஜில் இருக்கிற நான் வந்து விஸ்வரூபமான நான், அனந்த குணே அப்படிங்கிறது விஸ்வரூபமான அகம். இதற்கு முன்னாடியெல்லாம் இஷ்ட தேவதையான நான் இருந்தேன், நான் ஒரு சாதாரண இஷ்ட தேவதையாக இருந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது வந்து இந்த பக்தனுடைய நிலையில் நான் எப்படி இருக்கிற, அனந்த குணம். அனந்த குணம்னா எல்லையற்ற குணங்கள், எல்லையற்ற வெளிப்பாடு. இங்கே குணம்னா மேனிஃபெஸ்டேஷன். அனந்த குணே பிரம்மணி, அந்த பிரம்மமாக இருக்கின்ற, சகுண பிரம்மமாக இருக்கின்ற என்னிடத்தில் பக்தியை அடைந்து பிறகு அவன் அடைகிற பக்தி என்னன்னா அடுத்த பகுதி நிர்குணத்துக்கு போகிற,
ஆனந்த அனுபவ ஆத்மணி பிரம்மணி. நம்ம ஏற்கனவே உபனிஷத்திலெல்லாம் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதின்னு சொல்லி, நம்மைய நேசிச்சதுக்கு பிறகுதான் நம்ம மற்றதை நேசிப்போம். இப்போ இங்கே ஆத்ம பிரேம, தன்னிடத்தில் வச்சிருக்கிற ஆனந்தந்தான் அன்பு தான் அதிகம். அந்த நானுக்கு அப்புறம்தான் மற்றதை நேசிக்க முடியும். அந்த நானே ஈஸ்வரனாகிவிட்டால், பிரம்மனாகிவிட்டால், பிறகு என்னை நான் நேசிப்பதும் ஈஸ்வரனை பிரம்மத்தை நான் நேசிப்பதும் ஏகம் ஒன்றாகி விடுகிறது. அதைத்தான் கூறுகின்றார் ஆனந்த அனுபவ ஆத்மணி. இங்க அனுபவம்னா சைத்தன்ய சொரூபம், ஆனந்த சொரூபமாகவும் சைத்தன்ய சொரூபமாகவும் இருக்கின்ற ஆத்மணி தன்னிடத்தில், அவர்களாக இருக்கின்ற என்னிடத்தில் இவன் முழுமையான பக்தியை அடைந்ததுதான் இலக்கு. அடைந்து விட்டால் அதற்கு மேல இவன் அடைவ வேண்டியது ஒன்றும் இல்லை. அப்படியே சகுண பிரம்மத்திலிருந்து நிர்குண பிரம்மத்துக்கு வர்றார். இப்படிப்பட்ட பிரம்மத்திடம், தன்னிடம் இருந்து வேறுபடாத பிரம்மனிடம் இவன் பக்தியை அடைதல் என்பது ஞானத்தை அடைதல் அல்லது முழுமையான நிறைவை அடைதல். அப்படி அடைந்தவர் பிறகு முதல்வரியை பார்க்கணும், கிம் அந்யத் அவசிஷ்யதே, அவனுக்கு அடைய வேண்டியது என்ன உள்ளது. இவ்விதம் இந்த கடைசி மூன்று ஸ்லோகத்தில் என்ன செய்தார், அப்படியே சத்சங்கத்தில் வந்து பகவத் விஷயங்கள் பேசப்படும்னு சொன்னார். அந்த விஷயங்கள் பேசப்படுவதிலிருந்து அப்படியே படிப்படியாக வந்து இந்த சாதகன் அடைய வேண்டிய லட்சியத்தை அடைந்து விடுகிறான் அப்படின்னு சொல்லி முடிவு செய்தார். இனி பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் மீண்டும் சத்சங்கத்துக்கு வர்றார். அப்படியே சத்சங்கத்துக்கு ஆரம்பித்தார், உடனே மோக்ஷத்துக்கு போயிட்டார் அப்படின்னு என்ன, இந்த சத்சங்கம் மோக்ஷம் வரை ஒருவனை எடுத்து செல்லும்னு சொல்லிட்டார். பிறகு மீண்டும் சத்புருஷர்களுடன் நாம் இணக்கம் வைப்பதனால் என்ன பலன். 31வது ஸ்லோகம். யதோபஸ்ரயமானஸ்ய பகவந்தம் விபாவசும் சீதம் பயம் தமோப்யேதி சாதூம் சம்சேவதஸ்ததா. மீண்டும் பகவான் இங்கு சத்சங்கத்தினுடைய மகத்துவத்திற்கு வருகின்றார். இந்த ஸ்லோகத்தில் ஒரு உதாகரணம், எக்ஸாம்பிள் ஒன்று பகவான் கொடுக்கின்றார். இரவு நேரத்தில் குளிராக இருக்கின்ற பொழுது நமக்கு ஒரு நெருப்பு கிடைச்சிருக்கு, கேம்ப் ஃபயர்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன நெருப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. சின்ன நெருப்புனா தீபம் அல்ல, நம்ம வந்து நெருப்பை போட்டு அதுக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிறோம். அப்படி நெருப்பினுடைய துணை நமக்கு குளிர்காலத்தில் இரவு நேரத்தில் கிடைக்கும் பொழுது நமக்கு என்ன பலன் கிடைக்கும். இங்கே வந்து மூன்று பிரயோஜனத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். முதல் பிரயோஜனம் என்னன்னா, அந்த குளிர் போகும், நடுங்கிட்டு இருப்போம், அந்த குளிர் நம்மை விட்டு போகும், நடுக்கம் நம்மை விட்டு போகும். இரண்டாவது என்னன்னா, இருள் நம்மை விட்டு அகலும், டார்க்காக இருக்கிறத அந்த இடத்துல நமக்கு லைட் வெளிச்சம் கிடைக்கும். இருள் போய் லைட் வந்த உடனே நமக்கு பயம் நம்மை விட்டு போகும். அப்போ மூன்று இந்த அக்னியினுடைய துணையினால் நமக்கு கிடைக்கிறது. ஒன்று குளிர் நீங்குதல், இருள் நீங்குதல், பயம் நீங்குதல். அதுபோல சத்புருஷர்களுடன் வைக்கின்ற இணக்கமானது
இப்படிப்பட்ட பலனை கொடுக்கும். அதுதான் இந்த ஸ்லோகத்தின் சாராம்சம். ஸ்லோகத்திற்குள் சென்றால், யதா உபஸ்ரயமானஸ்ய பகவந்தம் விபாவசு. விபாவசு என்றால் அக்னி, நெருப்பு. பகவந்தம்னா அக்னி தேவன், அக்னியை நம்ம இறைவனா வழிபடுறோம். பகவந்தம் விபாவசு, அக்னி தேவனை யதா எப்பொழுது, உபஸ்ரயமானஸ்யன அணுகும் பொழுது, உபஸ்ரயமானஸ்யன நெருங்கும் பொழுது, சங்கம் வைக்கும் பொழுது, அக்னிக்கு பக்கத்தில் இருக்கும் பொழுது, அக்னியனுடைய துணையை நாடும் பொழுது என்ன கிடைக்கின்றது? சீதம் பயம் தமக அப்யேதி. அப்யேதினா நீங்குகின்றது. என்னென்ன? சீதம், சீதம்னா குளிர், நடுக்கம், பயம், பயம் நீங்குகின்றது, தமக இருள் நீங்குகின்றது. அக்னி தேவனுடன் நாம் இணக்கம் வைக்கும் பொழுது, இங்கே இணக்கம் வைக்கும் பொழுதுன்னா சேஃப் டிஸ்டன்ஸ்லேன்னு அர்த்தம். அக்னி தேவனுக்குள்ளேயே போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா அது வேறு விஷயம். ஒரு சேஃப் டிஸ்டன்ஸில் அவர்கிட்ட நம்ம வந்து சத்சங்கம் வைக்கும் பொழுது, இணக்கம் வைக்கும் பொழுது நமக்கு குளிர் நீங்குகின்றது, பயம் நீங்குகின்றது, இருள் நீங்குகின்றது. ததா கடைசி சொல், அதுபோல சாதூன் சம்சேவதக. சாதூன் சத்புருஷர்களை சாது என்று பகவான் அழைக்கின்றார். இந்த சாதுக்களை சம்சேவதக அவர்களுடைய உதவியை நாடும் பொழுது. இங்க சம்சேவதக என்றால் அவர்களுடன் இணக்கம் வைக்கும் பொழுது, நம்மை நாம் இணக்கப்படுத்தி கொள்ளும் பொழுது, அசோசியேட் பண்ணும் பொழுது, அல்லது அவர்களுக்கு சேவை செய்யும் பொழுது, அவர்களோடு நாம் சத்சங்கம் வைக்கும் பொழுது என்னென்ன பலன் கிடைக்கும்? இந்த மூன்றையும் நம்மளாக ஏதாவது மூன்றை சேர்த்திக்கலாம், நீங்களே கற்பனையில் அழகாக சொல்லிவிடலாம். இருள் நீங்கும். இருளுக்கு என்ன நம்ம சொல்கிறோம்? அறியாமை நீங்கும். பிறகு பயம் நீங்கும். பயம் நீங்குங்கிற இடத்துலையும் ரெண்டு அர்த்தம் இருக்குது. அறியாமையிலிருந்து தோன்றிய பயம் கண்டிப்பாக நீங்கும். அல்லது வந்து சில சமயங்களில் இந்த ஆன்மீக பாதையில் பயணம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம தனியாக போகிறோமே, ஏதோ தப்பான வழியில் போயிட்டுருக்கிறோமா அப்படின்னு ஒரு பயம் வந்து. எல்லா புத்திசாலிகளாக உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, நம்ம தான் ஏதோ சமம் தமம்னு சொல்லி தியானம் பண்ணிட்டு எல்லாம் வீட்டில் வேற வடையெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கும்போது நம்ம ரூமில் உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஏமாந்துடுறோமோ, ஒரு பயம் வந்துடும் நமக்கு. இனியோர் சாப்பிடாத ஆளை பார்த்தா ஓ அவரும் நானும் இருக்கார், அப்போ சரிதான் அவரும், அப்போ வந்து நம்ம ஏமாந்துடல, ஒரு தைரியம் வந்துடும். ஓகே சரிதான் அவரும் இருக்கார், நமக்கு நம்ம செய்கிற ஆள் இனி ஒருத்தர் செஞ்சிட்ருக்காங்க, அப்போ நம்ம வந்து முட்டாள் அல்ல, அப்படி ஒரு பயம் கண்டிப்பாக வந்துடும். நம்ம மட்டும் தனியாக போயிட்டுருந்தோம், நம்ம செய்கிறத யாருமே செய்யலை அப்படின்னா நம்ம தான் ஏதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துடும், அந்த பயம் போயிடும். இப்போ இந்த சத்சங்கம் என்ன கொடுக்கும்னா, ஓகே இவரும் இந்த பாதையில் இருக்கிறார், அப்போ வந்து இந்த பாதை தவறான பாதை அல்ல, இந்த பாதையில் போனோம்னா நம்ம வந்து நட்கதியை அடையலாம், நம்ம ஏமாறுபவர்கள் அல்ல அப்படின்னு ஒரு தைரியம் நமக்கு கிடைக்கும். அல்லது சம்சார பயம் நீங்கும். அறியாமை எப்படி ஒரு பயத்தை கொடுத்ததோ அந்த பயம் ஞானத்தினால் நமக்கு நீங்கும். அப்படி பயம் தமக. அடுத்தது சீதம் குளிர். அதற்கு விளக்க ஆசிரியர் சொல்ற ஒரு, அதுக்கு என்ன கம்பாரிசன் வேணாலும் சொல்லலாம், அதற்கு இவர் சொல்ற விளக்கம் வந்து ஜாட்யம்.
ஜாட்யம் அப்படின்னா மந்த புத்தி, மந்த தன்மை. ஜாட்யம் நீங்கும், ஜாட்யம்னா ரொம்ப ஸ்லோவா போறது. சினிமாவில எல்லாம் ஸ்லோ மோஷன் பாக்குறவங்க, அவர் சாதாரணமா நடக்கிறத ஸ்லோ மோஷன்ல போட்டா எவ்வளவு நேரம் ஆகும், அது அப்படியே மெதுவா பறந்து போற மாதிரி இருக்குல்ல. அப்படி நம்ம ஆன்மீக பயணமே ஸ்லோ மோஷன்ல போகுதோ என்னமோ தெரியல, அப்படி ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கும். இந்த சத்சங்க என்ன பண்ணும்னா வேகப்படுத்தி கொடுக்கும். இந்த ஃபாஸ்டாம் போடுவாங்க ஆப்போசிட்டா, அப்படியும் போக வேண்டாம், ரொம்ப மெதுவாகவும் போக வேண்டாம். ஜாட்ய புத்தி அப்படின்னு சொன்னா ரொம்ப மந்தமா போறது. போகாம இருக்கிறதுக்கு மந்தமா போறது நல்லது, அது வேற விஷயம், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் மந்தமா போகக்கூடாதுன்னு நின்னுறக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு மூமெண்ட் அது ஓகே, ஆமா மாதிரி போனாலும் பரவாயில்ல, முயல் மாதிரி போகாட்டியும் அந்த அந்த ஸ்லோனஸ் இருக்கே அது சத்சங்கத்துல நீங்கும். இந்த சத்சங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா, சில பேர் கேம்புக்கு போயிட்டு வருவாங்க, அங்கே போய் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜலசி வந்துடும். என்ன அவங்க இவ்வளவு படித்தாச்சு, இவ்வளோ எனக்கு பின்னாடி வந்தவங்க இவ்வளவெல்லாம் படித்து முடிச்சாச்சு, இவ்வளவு கேட்டாச்சு, இவ்வளவு படித்தாச்சு, நான் இன்னும் பின்தங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உத்வேகம் நமக்கு வரும். அதுதான் ஜாட்யம். ஜாட்யம்னா சம் இன்ஸ்பிரேஷன், ஒரு தூண்டுதல். இந்த சத்சங்கம் வந்து நமக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்கும். அப்பப்ப பேட்டரிய சார்ஜ் பண்ற மாதிரி ஒரு தூண்டுதல் தேவைப்படுகிறது. அப்படி எப்படி அக்னி தேவனை அணுகினால் குளிர் பயம் இருள் நீங்குமோ, அதுபோல சத்சங்கத்தின் பலனாக நமக்கு என்னென்ன கிடைக்கும்னா ஞானம் கிடைக்கும், பயம் போகும், உற்சாகம் கிடைக்கும். சீதம் போகுங்கிறத உற்சாகம்னு பொருள் எடுத்து கொள்ளலாம். இனி இதே போல அடுத்த ஸ்லோகத்துல மீண்டும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். சத்சங்கத்தினால் என்ன பலன், பகவான் வேறொரு உதாகரணத்தை எடுத்து கொள்கின்றார். அடுத்த ஸ்லோகத்துல இனி ஒரு உதாகரணம், 32. நிமஜ்ஜோன் மஜ்ஜதாம் கோரே பாப்தௌ பரமாயணம் சந்தோ ப்ரஹ்மவித சாந்தாஹ நௌர் த்ருடே வாப்ஸு மஜ்ஜதாம். இதுவும் நாம் ஏற்கனவே பல இடங்களில் படித்த கேட்ட உதாகரணம். கடலில் மூழ்கி கொண்டிருப்பவனுக்கு எப்படி ஒரு படகு அவனுக்கு துணை புரிகின்றதோ, அதுபோல சம்சாரத்தில் மூழ்கி இருப்பவர்களுக்கு சத்சங்கம் ஒரு படகை போல அவனுக்கு உதவி செய்யும். அதுதான் இந்த ஸ்லோகத்தின் சாராம்சம். இப்போ கடைசி பகுதிக்கு வருவோம், அங்கே தான் எக்ஸாம்பிள் உதாகரணம். மஜ்ஜதாம், மஜ்ஜதாம்னா மூழ்கி கொண்டிருப்பவனுக்கு நௌஹு த்ருடா இவ அப்சு. இங்கே மூழ்கி கொண்டிருக்கவனுக்குன்னா இங்கு அப்சு, அப்சுனா தண்ணீரில், தண்ணீரில் மூழ்கி கொண்டிருப்பவனுக்கு த்ருடா நௌஹு இவ உறுதியான படகை போல. நௌர் த்ருடா இவ அப்சு, இவனை போல த்ருடா நௌகு. ஏன்னா நாம் எந்த படகை பிடிச்சிருக்கிறோமோ அதுவும் மூழ்கி போயிடக்கூடாது, அல்லது கரடியை பிடிச்சிட்டு படகுன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அப்படி உதாரணம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றை விட்டுட்டு இனி ஒன்றுக்கு போனானா அது எப்படின்னா கரடியை பிடிச்சது போலன்னு சொல்லி, ஒரு அனாத்மாவை விட்டுட்டு இனியொரு அனாத்மாவை பிடிச்சா அது நம்மை காப்பாற்றும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு தான் இந்த உதாரணம் சொல்லுவார்கள். அதனால தான் இங்கே பகவான் தெளிவுபடுத்துகிறார், திருடான் அவுகு உறுதியான
அது மூழ்கிடக்கூடாது. இப்போ ஒரு சம்சாரி வந்து இனியொரு சம்சாரியை பிடிச்சோம்னா அதனால என்ன பலன்? அதனால தான் பகவான் உறுதியான படகை போல நீரில் மூழ்கி இருப்பவனுக்கு அதுபோல சத்சங்கம்னு சொல்றார். இனி முதல் பகுதியில் கோரே பவாப்தௌ, கோரமான சம்சார சாகரத்தில், பவம்னா சம்சாரம், அப்தௌ என்றால் நீர்க்கடல், கோரமான நிமஜ்ய உன்மஜ்யதாம், அதாவது இதுல நம்ம அப்படியே மூழ்கி போயிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்றோமா விழுந்து விழுந்து எந்திரிக்கிறோமா, முள்ள போய் போய் மேல வந்துட்டு இருக்கிறோமா, நிமஜ்ய உன்மஜ்யதாம், உள்ளே விழுந்து விழுந்து எழுந்து கொண்டிருக்கின்ற கோரமான சம்சாரம் என்கின்ற சாகரத்தில் பராயணம், பராயணம்னா புகழிடம், நம்மை காப்பாற்றுவது யார், எது புகழிடம், எது பராயணம், எதை போலனா நீரில் மூழ்குபவனுக்கு உறுதியான படகை போல பராயணமாக நம்மை கரை சேர்ப்பதாக இருப்பது யார்? சந்தக பிரம்மவிதக சாந்தாகா, இப்படிப்பட்ட மகான்கள், சந்தக சத்புருஷர்கள், யாருக்கு? நிமஜ்ய உன்மஜ்யதாம், கோரமான, கோரமானன துயரத்தை கொடுக்கின்ற கோரமான இந்த சம்சாரத்தில் மூழ்கி மூழ்கி எழுந்திருப்பவர்களுக்கு பராயணமாக விளங்குபவர்கள் சந்தகன சத்புருஷர்கள். இந்த சத்புருஷர்களுக்கு அடுத்த இரண்டு சொற்கள் அடைமொழி. பிரம்மவிதக, பிரம்மத்தை அறிந்தவர்கள், பிரம்மத்தை உணர்ந்தவர்கள். இந்த பிரம்மவிதகங்கிறதுக்கு ரெண்டு பொருள் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று வந்து சகுண பிரம்மவிதக. சகுண பிரம்மவிதகன்னா சத்புருஷர்கள், பக்தர்கள், மகான்கள், அதாவது நம்மை விட அதிகமான தகுதியை அடைந்தவர்கள். இரண்டாவது பொருள் நிர்குண பிரம்மவிதக, அப்படின்னா ஞானிகள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சத்புருஷர்கள் ஞானியா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஒன்றாவது படிச்சுட்டு இருக்கிறவன், நான் வந்து எம்எஸ்சி முடித்தவங்கிட்ட தான் போய் ஒன்று ரெண்டு கற்றுக்குவேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நான் எம்எஸ்சி பாஸ் பண்ணவங்கிட்ட தான் மேத்ஸ் கற்றுக்குவேன்னா உன்னுடைய ஸ்டேஜுக்கு ரெண்டாவது படிக்கிற பையனே போதும், அவனே உனக்கு சொல்லி கொடுப்பான். காரணம் என்னன்னா, நம்ம ஸ்டேஜுக்கு எம்எஸ்சி படித்தவன் வேண்டித்தது இல்லை. சம்டைம் அவர்னால குழந்தைக்கு சொல்லி கொடுக்க தெரியாமல் இருக்கலாம். காரணம் என்னென்னா, அவருடைய லெவல் வேறையாக இருக்கும். அப்படி இங்கே பிரம்ம விதக்கன்னா ஞானி கிடத்துல தான் நான் சச்சங்கம் வச்சுக்குவேன். நான் ஏன் சச்சங்கம் வச்சுக்கிறது இல்லைன்னா, எனக்கு ஞானியே கிடைக்கல, ரொம்ப ரேராக இருக்குன்னா. நீ ஞானியை தேர்ந்தெடுக்கிற அளவு ஞானியாக இருந்தால் உனக்கு எதுக்கு சச்சங்கம்? அதனால நம்ம வந்து எனக்கு ஞானி வேணும், ஞானி இல்லாதனால தான் நான் சத்சங்கத்தை இல்லாமல் இருக்கிறேன்லாம் சொல்ல வேண்டாம். அஜ்ஞானியாக இருந்தாலும் நம்மை விட கொஞ்சம் அதிக தகுதி உடையவராக இருந்தாலே அது சத்சங்கம்தான். அதனால பிரம்ம விதகவை ஞானியாகத்தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சகுண பிரம்ம விதக அல்லது நிர்குண பிரம்ம விதக. இனி அடுத்த சொல் சாந்தாகா. சாந்தாக என்றால் மன அமைதியை அடைந்தவர்கள். நம்ம வந்து யார் இடத்துல ஆறுதல் அடையலான்ட்டு போறோமோ அவர்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்ல வேண்டியது இருந்தா அப்ப என்ன பண்ண முடியும்? அவர்கள் நம்ம இடத்துல புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, இவர் பத்து துக்கத்தோட போய் அவர் சொன்ன ஒரு அஞ்சும் சேர்ந்து பதினஞ்சோட திரும்புவார். ஆனால் சில சமயம் அதுவே ஆறுதலாக இருக்கு, உனக்கு அப்படி இருக்கா சந்தோஷம். காரணம் என்னன்னா, எனக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்,
இந்த தியானத்துல அந்த சந்தோஷம் கிடைக்கும். நான் தியானம் பண்ற மனசே அடங்க மாட்டேங்குது, எனக்கும் அப்படித்தான் அப்படின்னா சரி. அப்போ அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம், எல்லா மைண்டும் ஒரு மாதிரி தான் இருக்கும். இல்ல 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கிற உனக்கே அப்படின்னா எனக்கு அப்படி இருக்கிறதுல தப்பு இல்லை, அது அது வேற விஷயம். இது வந்து சாந்தாக மன அமைதியை அடைந்தவர்கள், சஞ்சலத்திலிருந்து ஓரளவு விடுதலை அடைந்தவர்கள். எல்லாமே நம்ம 100% எதிர்பார்க்கக்கூடாது, ஓரளவு மனநிலையை அமைந்தவர்கள். இப்படிப்பட்டவர்கள் பாராயணம், சம்சாரத்தில் வீழ்ந்து வீழ்ந்து எழுந்து கொண்டிருக்கின்ற சாதகர்களுக்கு பாராயணம். இனி வந்து பகவான் அடுத்த சில ஸ்லோகங்கள்ல சத்சங்கத்தின் மகிமையை கூறி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்வார். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.